என் வயசுல இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா வெளியே போய் விளையாடணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். பட் இப்ப கொரோனா டைம்ன்றதுனால யாரும் வெளியே போய் விளையாடக்கூடாது. அப்படியே வெளியே போனாலும் மாஸ்க் போடணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும், சோப் போட்டு கை கழுவணும், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணும், 6 ஃபீட் கஷாயம்லாம் குடிக்கணும், ரெகுலராக கஷாயம் குடிங்க. கசப்பாக இருந்தாலும் குடிச்சு தான் ஆகணும், ஏன்னா அது உடம்புக்கு நல்லது. கொரோனாலேருந்து நம்மளை பாதிப்பை குறைக்கும். நல்லா பழம் அதெல்லாம் சாப்பிடணும், ஏன்னா வந்து எதிர்ப்பு சக்தி தேவை கொரோனாக்கு. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஜிம் டிவி நிகழ்வுகளை வழங்குவோர் அக்ஷயா ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். ஜிம் டாப் 10 நிகழ்வுகளுக்காக நான் உங்கள் வித்யா. நிகழ்வுகளை காணலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்று 1 மாதங்களை கடந்துவிட்டது. இந்த 1 மாதத்தில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ளன. நிர்வாக வசதிக்காக பல்வேறு மாவட்ட ஆட்சியர்கள், துறை ரீதியிலான IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அப்போது கொரோனா தொற்று பரவல் தடுக்க மாவட்ட ஆட்சியர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து எடுத்து கூறிய முதல்வர், தொற்று எண்ணிக்கையை மேலும் குறைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கல்வி, வேலைவாய்ப்பில், சமூக பொறுப்புகளில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதிகாரத்தை, பதவியை பயன்படுத்தி தங்களது கடமையை ஆற்ற வேண்டும் என்றும், தமிழக அரசு முன்வைத்துள்ள வளரும் வாய்ப்புகள், வளமான தமிழ்நாடு, மகசூல் பெருக்கம், மகிழும் விவசாயிகள் உள்ளிட்ட 7 இலக்குகளை 10 ஆண்டுக்குள் எட்டிட மாவட்ட ஆட்சியர்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் கொரோனா தொற்று 2ஆம் அலை கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்க ஆரம்பித்தது. அதன் பிறகு நாள்தோறும் பாதிப்பு மற்றும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்தது. திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போது நாள்தோறும் 30,000 என்ற அளவில் பாதிப்பு பதிவானது. ஆக்சிஜன் மற்றும் படுக்கைகள் கிடைக்காமல் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் அவதியுற்றனர். இந்நிலையில் தற்போது தொடர்ச்சியாக கொரோனா தொற்று குறைந்து வருகிறது. அதனால் ஊரடங்கு பெரும்பாலும் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே சில நாடுகளில் கொரோனா தொற்று 3ஆம் அலை தொடங்கிவிட்டது. கொரோனா அலை குழந்தைகளை பாதிக்கும் என்ற தகவல்களும் பரவி வருகின்றன. இந்த நிலையில் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 3ஆவது அலை குழந்தைகளை பாதிக்கும் என்பது உறுதி செய்யப்பட்ட தகவல் இல்லை, அது யூகம்தான் என்று தெரிவித்த அமைச்சர், 3ஆவது அலையை எதிர்கொள்வதற்கு ஆக்சிஜன் வசதிகளுடன் 70,000 படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளது என்றும் தெரிவித்தார். முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழகம் முழுவதிலும் கொரோனா பெருந்தொற்று சம்பந்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகளுக்கான ஆய்வு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த 1 மாதத்தில் மட்டும் 24ஆவது மாவட்டமாக நானும் துறையின் செயலாளர் ஆய்வு மேற்கொண்டு தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த ஆய்வில் பெருமதிப்பிற்குரிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர்களும், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து தஞ்சையைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். தடுப்பூசி போடும் பணி கிராமப்புறங்களிலேயும் முகாம்களின் மூலம் நடத்தப்படுவது. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏற்கனவே இருக்கிற படுக்கைகளை காட்டிலும் இந்த 1 மாதத்தில் மட்டும் இங்கே ஏறத்தாழ 200 படுக்கைகள், 220 படுக்கைகள் தனியாக கோவிட் கேர் சென்டர் என்கின்ற வகையிலேயும், ஒரு 80 படுக்கைகள் நிரந்தரமான ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் என்கின்ற வகையிலேயும் இந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா தென்னலக்குடி கூப்பிடுவான் உப்பனாறு நீர்த்தேக்க அணையில் 79 லட்சத்தில் தூர்வாரி சீரமைக்கப்பட்டது. அதனை வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் வேளாண் மண்டலத்தில் ஹைட்ரோ கார்பன் மற்றும் எண்ணெய் துரப்பண பணிகளை தொடங்க அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார். அது தொடர்பான அறிக்கை வந்தவுடனே முதல்வர் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். எனவே இதுபோன்ற திட்டங்கள் இங்கு செயல்படுத்த விடமாட்டோம் எனவும் தெரிவித்தார். மிக்ஸ் பண்ணி எது தேவை இதே பாருங்க, அதெல்லாம் தந்தான தூர்வாயிருக்காங்க, அதுக்கு விசேஷம் செஞ்சுக்கோம். ஆக எது எது தேவை அறிந்து தான் விவசாயிகளை கருத்துக்களை கேட்டு தான் அந்த அது மதிப்பீடு செய்யப்பட்டு அது தூர்வாருன பணியை எப்படி தலை தண்ணீர் தவிர்த்தால் எப்படி செல்ல வேண்டும் அதுக்கு அத்தகைய வழிகளை எல்லாம் தொடர்ந்து ஆய்வு செய்து நாங்கள் தூர்வாரி இருக்கிறோம். இது வந்து 1 மாத காலம்
அதை நீங்க பாராட்டணும். ஆட்சியை பொறுப்பேற்று முதல்வர் பொறுப்பேற்று இந்த ஒரு மாத காலத்தில் இந்த அளவுக்கு பணிகள், இதெல்லாம் கரம்பா கடந்த வாய்க்கால் காடு கனி மழிச்சு எல்லாம் முளைச்சி வந்தாருக்க. இப்போ இந்த ஒரு மாத காலத்தில் ஆட்சி பொறுப்பேற்று கொரோனாவையும் நாங்கள் தடுத்து, அதே போல் கொரோனா காலத்திலும் இந்த விவசாய பணிகளை தொடர்ந்து நடைபெற வேண்டும். இடைவெளியாக கூடாது, அதுக்கு அந்த அடிப்படையில் துரிதமாக நடக்க நடந்திருக்கிறது. ஒரு பாராட்ட இதையெல்லாம் முதல்வருடைய பணிகளை மக்கள் பொதுமக்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். பாராட்டுகின்றாவது ஒரு மாத காலத்திலே வந்திருக்கிறது. கடந்த பத்தாண்டுகளுடைய பின்னோக்கி சென்ற நாட்டை முன்னோக்கி ஒரு மாத காலத்தில் முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி. சேலம் மேட்டூர் அணை திறப்பு நிகழ்ச்சிக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்தபோது முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்காக தனது 2 பவுன் தங்கச் செயினை சௌமியா கொடுத்தார். அவரது குடும்ப சூழலை தெரிவித்து ஏதேனும் ஒரு பணி ஏற்பாடு செய்ய கோரிக்கை மனுவும் கொடுத்திருந்தார். சௌமியாவின் படிப்பிற்கு ஏற்ற பணி வழங்கி நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ட்விட்டரில் பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் சென்று சௌமியாவுக்கு பணி ஆணையை வழங்கினார். சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே உள்ள தனியார் நிறுவனத்தில் மாதம் 17,000 ரூபாய் சம்பளத்தில் பணி வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சௌமியாவிடம் தொலைபேசியில் பேசி நன்றி தெரிவித்துக் கொண்டார். பொள்ளாச்சியில் தமிழக அரசு அறிவித்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடைகளில் 2வது தவணைத் தொகை 2,000 ரூபாய் மற்றும் 14 மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நிவாரண உதவித்தொகை மற்றும் கொரோனா நிவாரணப் பொருட்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக மக்களை கொரோனாவின் பிடியிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மத்திய அரசிடம் வலியுறுத்தி அதிக எண்ணிக்கையில் தடுப்பூசியை பெற நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்று தெரிவித்த அமைச்சர், அனைத்து பொருட்களின் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், உங்களுக்கு தெரிய ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாதம் தான் ஆகிறது. கொரோனா நோயிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களை இந்த நோயிலிருந்து விடுபட வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு மாதம் காலமாக மத்திய அரசுங்கிடத்திலும் சொல்லி தடுப்பூசியில் ஏன்னா தடுப்பூசி பொறுத்தளவில் சென்னைக்கு அடுத்தபடி கோயம்புத்தூர் தான் தடுப்பூசி அதிகமாக போடப்பட்டிருக்கிறது. விலைவாசி உயர்வு என்று சொல்லியிருக்கிறீர்கள், அதை கூட கட்டுப்படுத்துவதற்கு, கட்டுமான பொருட்களுக்கெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு இன்றைக்கு தொழில்துறை அமைச்சர் நேற்றைக்கே சிமெண்ட் உற்பத்தியாளர்கள்லாம் கூட்டம் போட்டு நடத்தியிருக்கிறார். நாளைக்கு கம்பி உற்பத்தியாளர்கள் எல்லாம் அழைத்து கூட்டம் நடத்த இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாம் இன்னும் என்னென்ன பொருட்கள் விலை உயர்ந்திருக்கிறதோ அதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக சட்டமன்றத்துக்கு கடந்த April 6 தேர்தல் நடத்தப்பட்டு May 2 முடிவுகள் வெளியிடப்பட்டன. அதேபோல கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த தேர்தலில் வேட்பாளர்களை அங்கீகரித்து அரசியல் கட்சிகள் வழங்கிய சான்றுகள், முடிவுகள் இன்னும் இணையதளத்தில் வெளியிடப்படவில்லை என கூறி திருச்செந்தூரை சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அவர் தனது மனுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் வெற்றியை எதிர்த்து தேர்தல் வழக்கு தொடர 45 நாட்கள் அவகாசம் வழங்கப்படுகிறது. இந்த அவகாசம் July 15 முடிவடைகிறது என குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் தரப்பில் தேர்தல் தொடர்பான பல ஆவணங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரு சில ஆவணங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் விண்ணப்பித்து பெற வேண்டும் என தெரிவித்தார். இதை பதிவு செய்த நீதிபதிகள் எந்த ஆவணங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன என்பது குறித்தும் எந்தெந்த ஆவணங்கள் விண்ணப்பித்து பெற வேண்டும் என்பன குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்தனர். தமிழகத்தில் ஊரடங்கு காலத்தில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டதை கண்டித்தும் மதுக்கடைகளை நிரந்தரமாக மூடி முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் நாளை மறுநாள் பாமக சார்பில் கருப்பு கொடி ஏந்தி மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அடுத்த வேளை உணவுக்கு வழியில்லாமல் பல லட்சக்கணக்கான மக்கள் தவித்துக் கொண்டிருக்கும் போது மதுக்கடைகள் திறக்கப்பட்டிருப்பது மன்னிக்க முடியாதது என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமழையும் திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி, தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. June 16, 17, 18 ஆகிய நாட்களில் மேற்கண்ட மாவட்டங்களில் கனமழையும் சில இடங்களில் மிதமான மழையும் பொழிய வாய்ப்புள்ளது. June 19 கடலோர மாவட்டங்களிலும் அருகில் இருக்கும் இடங்களிலும்
இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் மற்ற மாவட்டங்களில் வறண்ட சூழ்நிலையே நிலவும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் மன்னார் வளைகுடா வங்கக்கடல் பகுதியில் இன்றும் நாளையும் பலத்த காற்று வீசவுள்ளது. இன்றிலிருந்து ஜூன் 18 வரை கேரளா, கர்நாடகா மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகளில் காற்று வீசவுள்ளது. இன்றிலிருந்து ஜூன் 19 வரை தென்மேற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசவுள்ளது. இதனால் மீனவர்கள் இப்பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா நிவாரண நிதியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் நடிகர் விஜய் சேதுபதி 25 லட்சம் ரூபாய் வழங்கினார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து நடிகர் விஜய் சேதுபதி 25 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை வழங்கினார். முன்னதாக தமிழகத்தில் கொரோனா 2ஆம் அலை தீவிரமாக பரவி வந்த சமயத்தில் மருத்துவ ஆக்சிஜன், வெண்டிலேட்டர்கள், அவசர ஊர்தி வாகனங்கள் ஆகியவற்றின் தேவை அதிகரித்து வந்தது. இதனையடுத்து கொரோனா தொற்று சிகிச்சை தடுப்பு பணிகளுக்காக பொதுமக்கள் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு தாராளமாக நிதி வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்தார். அதனை ஏற்று பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், தொழிலதிபர்கள், திரையுலகினர் உட்பட பல்வேறு தரப்பினரும் நிதி வழங்கி வருகின்றனர். தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராக வலம் வருபவர் யுவன் சங்கர் ராஜா. இவர் கம்போஸ் செய்த ஆயிரக்கணக்கான பாடல்களில் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் என்ற பாடல் மிகவும் ஸ்பெஷலானது. தங்க மீன்கள் என்ற படத்திற்காக இடம்பெற்ற இந்த பாடலை நா முத்துகுமார் எழுதினார். ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடியிருப்பார். மகள் வைத்திருக்கும் ஒவ்வொரு தந்தைக்கும் இந்த பாடல் பிடிக்காமல் இருக்காது. இந்நிலையில் யுவன் சங்கர் ராஜா தனது மகளுடன் நடந்து செல்லும் வீடியோவை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்து அதன் பின்னணியில் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் என்ற பாடலை பயன்படுத்தியுள்ளார். இந்த வீடியோ அதிக லைக்குகளை குவித்து வைரலாகி வருகிறது. டாப் 10 நிகழ்வுகளை காண ஜெம் டிவியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.